உனக்கு வேற எக்ஸாம் இருக்குன்னு சொன்னியம்மா. சமாளிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன்பா. எக்ஸாம் 10 மணிக்கு தான், பேங்க் 9 மணிக்கே ஓப்பன் ஆயிடும். முதல்ல நான் போயிட்டேன் அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு அப்படியே எக்ஸாமுக்கு போயிடலாம். வேணா பேங்க் வேலையை வேணும்னா நாளை மறுநாள் வச்சுக்கவாப்பா. இல்ல இல்லம்மா, நாளைக்கே எடுத்தாகணுமா. இங்க பாரு அன்பு, கல்யாண நாள் வேற ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்க அம்மாவோட தாலி உனக்கு தான், அது பேங்க் லாக்கர்ல இருக்கு. நாளைக்கு நல்ல நாள்மா, அதை எடுத்து நம்ம வீட்டில் வச்சே ஆகணும். அதை மட்டும் நாம விட்டுட்டோம், 15 நாள் கழிச்சு தான் நல்ல நாளே வரும். ஆமா, இவன் எங்க திருவிழத்தான சத்தியத்தையே காணமேமா. அதானே, சபரியும் தான் கூட இருந்தான். ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரே சத்தமும் சண்டையுமா இருக்குமே. அதானே, வாங்க என்னன்னு பார்க்கலாம். ரேடியேஷன். ரேடியேஷன் இல்ல, ஸ்பெல்லிங் தெரியாது. ஹாய் அக்கா. பாத்தீங்களா, படிக்க மாட்டான் படிக்க மாட்டான்னு திட்டிட்டே இருப்பீங்க. எவ்வளவு பொறுப்பா சபரிக்கு இவன் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னு பாருங்க. யாரு இவனா? ஃப்ராடு பயமா இவன், இவன் மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னவோ இவங்க எழுதிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு தோணுது. போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. மச்சி, அப்பா நோட்டு வாங்கி பார்த்தவொடனே டவுசர் கிழிஞ்சிரும். லெட்டர்ஸ். டேய், என்னடா எழுதிட்டு இருக்கீங்க, நோட்டை கொடுங்க. இப்பன்னு பார்த்து கண்ணாடி வேற போடலையா? ஒன்றும் புரியலையே. அன்புமா, இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருமா. டேய், என்னடா ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிக்கிறீங்க, ஃப்ராடு தனம் தானே பண்ணுறீங்க? ஐயோ அப்பா, இல்லைப்பா, நாங்கள் பாட்டுக்கு. அப்பா என்னப்பா இது, எல்லா நேரத்துலையும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருந்தா அவனுக்கு நம்ம மேலே வெறுப்பு தான் வரும். படிக்கணும்னு உட்காந்துருக்கான், பொறுப்பாக படிக்கட்டும், விடுங்களேன். டே இந்தாடா படிங்க. அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒழுங்காக படிங்க, நான் போய் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. பா வாங்க, போங்கப்பா, நீங்க படிங்க. அப்பா தப்பிச்சோம் மச்சான்.